வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தட்டுப்பாச்சல்ல தாங்க மீன் பிடிக்க போறோம். என்ன பிடிக்க போறோம்? தட்டுப்பாச்சல்ல மீன் பிடிக்க போறோம். இதான் திருப்பி திருப்பி நம்ம தட்டுப்பாச்சல போட்டு இருக்கோம். பாலகண்ட அன்னைக்கு நிறைய இருக்கு இதுல. அண்ணா என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நாங்க நிறைய தட்டுப்பாச்சல போட்டிருக்கோம். இன்னைக்கு தட்டுப்பாச்சல் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, பாலகண்ட. நம்ம தட்டுப்பாச்சல்ல வந்து நிறைய மடவகண்டை மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு தட்டுப்பாச்சல் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா, பாலகண்டை இருக்கு. இந்த இடத்துல நம்ம தம்பி சுப்பு கூட ஒரு வீடியோ போட்டுருக்கோம்ல, ஆமா, வலையை வச்சு பாலகண்டை ஒன்று பிடிச்சிருந்தோம். அந்த இடத்துக்கு தான் நானும் அண்ணனும் வந்திருந்தோம். பாலகண்டை நிறையா இருக்கு, சரி தட்டுப்பாச்சல் போட்டு அந்த பாலகண்டையை பிடிக்கலாமான்னு நான் அண்ணன்ட்ட கேட்டேன். இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாப்புல. அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா, தட்டுப்பாச்சல் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் குயிங் வடகால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பக்கம் அணையை கட்டிட்டாரு. இப்போ நடுவில் உள்ள தண்ணியை வந்து இப்போ நண்டு ரமேசனை வந்து இறச்சிடுவார். இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க, தட்டுப்பாச்சல முறை, அதுக்கப்புறம் வந்து அணைக்கட்டி மீன் பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் மடவக்கண்டை இப்போ பாருங்கள், நிறைய பாஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அவர் அணை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நிறைய பாஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வீடியோவை பார்த்துட்டு உங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள் கமாண்டில். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் டிஸ்பிளேயில் கீழே பாட்டத்தில் வரும். இப்போ பாருங்கள், தண்ணியை இறச்சிட்டாரு அண்ணன், மீன் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா சர 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 சரன்னு பாஞ்சிட்டே இருந்துச்சிங்க. எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அது இந்த அணை கட்டினதுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட மீன் அவர் வந்து பாருங்கள் இந்த கிடக்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அண்ணன் வந்து பொறுக்கி வச்சுட்டே ஒன்று ஒன்றா எடுத்து 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 அந்த பக்கெட்டில் வச்சுட்டே இருந்தார். ஆனால் பாதி மீன் செத்து போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நிறைய தட்டுப்பாச்சல் போட்டிருக்கோம், ஆனால் தட்டுப்பாச்சல்லையே வந்து இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. காரணம் என்னென்னா, ரெண்டு பக்கமே மீன் நிறைய பாஞ்சு 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 குதிச்சுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா சைஸான மீனுங்க, நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. சின்ன மீன் எதுவுமே கிடையாது. ஆனால் சின்ன மீன் இருந்துச்சு, அது திருப்பி நாங்கள் தண்ணியில் விட்டுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலகண்டை, மடவக்கண்டை, எல்லா வகையான மீனுமே தட்டுப்பாச்சலில் வந்து பாஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். பாயுதுனானா இங்கே எதுவும் வரமாட்டேங்குது. இப்போது நம்ம நண்டு ரமேசனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை வந்து அலப்பிட்டு இருக்காரு. பாருங்கள், அலப்பும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீன் சைடில் வந்து துள்ளி குதிச்சிட்ருக்கு பாருங்கள். காரணம் என்னென்னா, தண்ணியை வந்து குழப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மடவக்கண்டை அந்த தண்ணியில் இருக்காது, குழம்பான தண்ணியில் இருக்காது, தெளிவான தண்ணியில் தான் இருக்கும். அதுக்காக தான் அண்ணன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அப்படின்னா கொடுக்க வச்சுக்கிட்டு சண்டைக்கு வாடா மச்சான், சண்டைக்கு வாடா மச்சான்னு கூப்பிடும். இந்த நண்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ லாஸ்ட்டில் நிறைய வீடியோ லென்த்தாக போட்டிருக்கேன், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தட்டுப்பாச்சல ஓரளவு மீன் பிடிச்சிட்டோம். நம்ம நண்டு ரமேசன் போய் அலசிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக அலசிக்கிட்டு இருக்காரு.
ஒன்னு பாஞ்சு. Uh-huh.